அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. உங்க ஊர்ல ஒரு புதிய முயற்சியா மாறுபட்ட தொழில் ஒன்று தொடங்குனீங்கன்னா அத இந்த நிறுவனம் எப்படியும் தான் கூட இணைச்சுப்பாங்க. எஸ், ஆமாங்க, அதுதான் ஐடிசி. இந்தியாவோட மூளை முடுக்கெங்கோ தன்னோட கிளையையும் விற்பனையும் செஞ்சுட்டு வர நிறுவனமா இருக்கிற ஐடிசி பங்கு வர்த்தகத்திலையும் காலை நிறுவனங்கள்னு அழைக்கப்படுற புல் நிறுவனமாவே இருந்துட்டு வராங்க. சிகரெட் தயாரிக்கிற நிறுவனமா தன்னோட பயணத்தை தொடங்கி பல துறைகள்லையும் கால் பதிச்சுட்டு இருக்காங்க இந்த ஐடிசி. இந்த நிறுவனத்தோட முழு பெயர் எம்பரல் டுபாக்கோ கம்பெனி. ஆங்கிலேயர்களால கல்கத்தாவை தலைமையகமா கொண்டு 1910 விவசாய பொருட்களோட வணிகத்தை தொடங்கின இந்த நிறுவனம் அதுக்கு அடுத்த ஆண்டே புகையிலை மீதான வரவேற்பை புரிஞ்சுக்கிட்டு புகையிலை விவசாயிகள் கிட்ட அதுக்கான கொள்முதல்லையும் களமிறங்கினாங்க. அப்போ இந்தியாவை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஆங்கிலேயர்களுக்கு இருந்த சிகரெட் தேவைய கருத்துல வச்சுதான் இந்த நிறுவனம் இயங்க தொடங்கினாங்க. அப்போ ஆரம்பிச்சதுதான் இந்த சிகரெட் உற்பத்தி. நீங்க கடைக்கு போய் ஒரு சிகரெட் வாங்குனீங்கன்னா நிச்சயமா இந்த நிறுவனத்தோட சிகரெட்டா தான் அது கண்டிப்பா இருக்கும். அப்ப தொடங்கின இந்த நிறுவனத்தோட பயணம் ஒரு நூற்றாண்டு கடந்தும் இந்திய சந்தையில தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு போட்டி இல்லாத நிறுவனமா உருவெடுத்திருக்கு. இந்தியாவோட நம்பர் ஒன் நிறுவனமா ஐடிசி உருவெடுத்து கிட்டத்தட்ட 100 ஆக போகுது. 1911 அப்போதைய டெல்லி அரசு ஐடிசி நிறுவனத்தோட சிசஸ் மாடல் சிகரெட்களை ஊக்குவிச்சது. டெல்லி அரசோட இந்த முடிவின் காரணமா கல்கத்தாவில இருந்த தன்னோட தலைமையகத்தை டெல்லிக்கு மாற்றி ஐடிசி. ஐடிசியோட இந்திய பங்குகள் 1954 வரைக்கும் வெறும் 6% மட்டுமே இருந்துச்சு. இது அடுத்து சில ஆண்டுகள்ல படிப்படியா அதிகரிச்சு 1971 நிலவரப்படி 40% உயர்ந்துச்சு. இந்தியாவில அது வரைக்கும் பல நிறுவனங்கள் புகையிலை பொருட்கள் தொடர்பான உற்பத்தியில ஈடுபட்டிருந்தாலும் ஆனா அந்த நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களோட மனநிலைய கருத்துல வச்சு செயல்படல. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பிரிவு அப்படின்னு எந்த நிறுவனத்திலயும் இருக்கல. அந்த சூழல்ல தான் ஐடிசி ஆய்வுக்காக ஒரு தனி பிரிவை முதன் முதல்ல உருவாக்குனாங்க. ஐடிசியோட இந்த பிரிவு கடந்த 100 பழமையானது அப்படின்றதும் இங்க குறிப்பிடத்தக்கது. 1970 வரைக்கும் இந்தியா முழுவதும் புகையிலை பொருட்கள் உற்பத்தியில மட்டுமே கவனம் செலுத்திட்டு வந்த இந்த ஐடிசி நிறுவனம் அதுக்கப்புறமா மத்த உற்பத்தியிலையும் ஆர்வம் காட்ட தொடங்கினாங்க. ஹோட்டல்கள், அட்டை பெட்டிகள், பேக்கேஜிங் உபகரணங்கள்னு வெவ்வேறு துறைகள்ல கால் பதிச்சாங்க ஐடிசி. 1975 ஆடம்பர சொகுசு தங்கும் விடுதியான ஐடிசி கிராண்ட் சோழா தங்கும் விடுதிய தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா தங்கும் விடுதிகளை அதிகப்படுத்தினாங்க. நேரடியா உருவாக்குவதன் மூலமும் கிளை நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலமும் இந்தியா முழுவதும் 100 மேற்பட்ட தங்கும் விடுதிகளை கொண்டிருந்துச்சு ஐடிசி நிறுவனம். ஹோட்டல்களோட பொற்காலம்னு வர்ணிக்கப்படுற 1990களில் ஐடிசி நிறுவனம் இந்தியாவில 3வது பெரிய நிறுவனமா உருவெடுத்துச்சு. இந்த நிறுவனத்தோட முயற்சியால ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர தொடங்கினாங்க. இதன் காரணமா இந்தியாவோட அந்நிய செலவாணி கையிருப்பும் அதிகரிக்க தொடங்குச்சு. அதன் தொடர்ச்சியா ஐடிசி கார்டனியா, ஐடிசி கிராண்ட் சென்ட்ரல், ஐடிசி சோனார் அண்ட் ஐடிசி மராத்தா உள்ளிட்ட பல தங்கும் விடுதிகளையும் ஐடிசி உருவாக்குனாங்க. சுற்றுலா துறையில கால் பதிச்சதும் சிகரெட் உற்பத்திக்காகவும் அதோட பேக்கேஜிங்காகவும் அட்டைகளையும் பேப்பர்களையும் கொள்முதல் செய்ய வேண்டிய சூழல் நிலவனப்ப ஐடிசி நிறுவனம் ஒரு சாமர்த்தியமான முடிவு எடுத்தாங்க. அதுதான் இதன் உற்பத்தியையும் தானே செய்யறது அப்படின்ற முடிவு. அதுக்கப்புறமா இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்க தொடங்குச்சு. சிகரெட் மற்றும் சுற்றுலாத்துறையோட இந்த பேப்பர் உற்பத்தி மாணவர்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி உபகரணங்களையும் தயாரிக்க தூண்டுச்சு. இதுக்காக ட்ரிபேனி டிஷ்யூஸ் டிவிஷன் நிறுவனத்தையும் கையகப்படுத்தினாங்க ஐடிசி. கிளாஸ்மெட் அப்படின்ற நோட்புக் பிராண்ட நீங்க பார்த்திருந்தாலும் பயன்படுத்தியிருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்னு மட்டும்தான், இதுவும் ஐடிசி நிறுவனத்தோட உற்பத்தி அப்படின்றது தான். பேப்பர் உற்பத்தி, சிகரெட் மற்றும் புகையிலை வர்த்தகத்துல தங்களோட பெயர் அடிபடுறதை விட சுற்றுலாத்துறையில தங்களோட பெயர் அடிபடணும்னு விரும்பின ஐடிசி அதே நேரத்துல
புகையிலை பொருட்களுக்கு இந்தியாவில் அதிக வரி விதிக்கப்படுறதுனால உணவு, டெக்ஸ்டைல், பால் உள்ளிட்ட பல துறைகளில் கவனத்தை விரிவுபடுத்தினாங்க. அதே நேரத்தில் ஐடிசி இன்ஃபோடெக் லிமிடெட் உருவாக்கப்பட்டு ஐடிசி பத்ரச்சாலம் பேப்பர் போட்ஸ் நிறுவனத்தோட இணைக்கப்பட்டு இந்த நிறுவனங்களை ஐடிசி லிமிடெட் நிறுவனத்தோட இணைச்சாங்க. 2000 ஆண்டோட தொடக்கத்துல ஐடிசியோட மென்பொருள் பிரிவு விவசாயிகளுக்கு கணினி பயிற்சியையும் விவசாயத்துல நவீன தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துறது தொடர்பான பயிற்சியையும் வழங்க தொடங்கினாங்க. அதே நேரத்துல டெக்ஸ்டைல் துறையில குறைந்த விலையில விளையாட்டு வீரர்கள் அணியிற ஆடையும் அறிமுகப்படுத்தினாங்க. இந்திய சந்தைக்கு ஆண் பெண்கள் அப்படின்னு தனித்தனியா விளையாட்டு உடைகளையும் இரவுல அணியும் உடைகளையும் முதன் முதலா அறிமுகப்படுத்தினாங்க ஐடிசி. ஆண்களுக்காக ஜான் பிளேயர்ஸ் மூலம் பிரத்யேக உடைகளையும் அறிமுகப்படுத்தினாங்க ஐடிசி. உலகளவிய விநியோக நெட்வொர்க் ஐடிசி வச்சிருந்ததுனால எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்னு அழைக்கப்படுற உணவுப் பொருட்கள் விநியோகத்துல எந்த சிக்கலையும் ஐடிசி சந்திக்கல. இந்தியா முழுவதும் ஐடிசிக்கு இருந்த 350,000 விநியோகஸ்தர்கள் உணவுப் பொருள் விநியோகத்தை கவனிச்சுக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஐடிசி நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்க நிலவரப்படி இந்தியா முழுவதும் 15 லட்சம் விநியோகஸ்தர்கள் ஐடிசியோட சிகரெட் விநியோகத்துல மட்டும் ஈடுபட்டிருக்காங்க. சில்லறை வர்த்தகத்துல முன்னணி நிறுவனமா இருக்கிற யூனிலிவர் லிமிடெடுக்கு 10 லட்சம் விநியோகஸ்தர்கள் மட்டுமே இருக்கிறது இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். 2003 பிஸ்கட் தயாரிப்புலையும் களமிறங்கினாங்க சன்ஃபிஸ் நிறுவனம். சன்ஃபிஸ் நிறுவனத்தோட தயாரிப்புகளை மக்கள் கிட்ட விளம்பரப்படுத்த என்னென்ன மாதிரியான யுக்திகளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது 90s கிட்ஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பிஸ்கட் மட்டும் தயாரிச்சிட்டு இருந்த சன்ஃபிஸ் சார்பில் பாஸ்தாவும் தயாரிக்கப்பட்டுச்சு. ஆனா நெஸ்ட்லி நிறுவனத்தோட நூடுல்ஸ் தயாரிப்புகளோட இவங்களால போட்டி போட முடியல. அதை தொடர்ந்து எம்டிஆர் நிறுவனத்துக்கு போட்டியா உணவுப் பொருட்களையும் பிரிட்டானியா மற்றும் பார்லி நிறுவனத்துக்கு போட்டியா பிஸ்கட் நிறுவனத்தையும் ஐடிசி உருவாக்குனாங்க. சந்தையில 3 நிறுவனங்களையும் பெரிய அளவுல முந்த முடியலனாலும் ஒட்டுமொத்தமா வருவாயில வீழ்த்தி இருக்குது சன்ஃபிஸ்ட். இந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனம் 15% லாபத்தையும் நெஸ்லே நிறுவனம் 20% லாபத்தையும் பெற்ற நேரத்துல ஐடிசி நிறுவனம் மட்டும் 35% லாபத்தை பெற்றிருந்துச்சு. அதே நேரத்துல ஐடிசியோட தங்கும் விடுதிகள் சுற்றுலாத்துறை சந்தையில முன்னணி இடத்தை பிடிச்சிருந்துச்சு. ஐடிசி நிறுவனத்தோட இன்னொரு தயாரிப்பான ஆசிர்வாத் ஆட்டா தான் இந்தியாவோட நம்பர் 1 மாவு நிறுவனமா இருக்கு. இந்திய சந்தையில கிட்டத்தட்ட 40% ஆசிர்வாத் நிறுவனம் தன்னோட வசம் வச்சிருக்குது. 2001 தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் அது வரைக்கும் இப்படி ஒரு தயாரிப்ப இந்திய சந்தையில யாருமே அறிமுகப்படுத்தியிருக்காத காரணத்தால விஸ்வரூப வளர்ச்சியை எடுத்துச்சு. 1910 பீகார் மாநிலத்தோட மங்கர் மாவட்டத்துல தன்னோட முதல் சிகரெட் உற்பத்தியை தொடங்குச்சு. இங்குதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சிகரெட் உற்பத்தி ஆலையையும் நடத்திட்டு வருது. டெக்ஸ்டைல், உணவு, புகையிலை, தங்கும் விடுதிகள்னு பல துறைகள்லயும் கவனம் செலுத்தினாலும் இதோட பிரதான வருவாய்க்கு காரணமா இருக்கிறது புகையிலை வியாபாரம் தான். அதே நேரத்துல ஆண்டுக்கு 20 புதிய உற்பத்திகளையும் இந்த நிறுவனம் தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டு வருது. இது கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் இந்த நிறுவனம் வருஷம் தவறாம புதிய உணவுப் பொருட்களையும் உற்பத்தியையும் சந்தைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்திய சந்தையில இருக்கிற மங்கள்தீப் அகர்பத்திகள், சாம்பிராணிகள் கூட ஐடிசியோட கிளை நிறுவனம் தான். 2004 தமிழகத்துல கோவையில இயங்கிட்டு இருந்த பிஐஎல்டி இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங் கோ லிமிடெட் நிறுவனத்தையும் கையகப்படுத்தினாங்க ஐடிசி. அன்றாடம் பயன்படுத்துற சோப்பு, ஷாம்புல இருந்து உடைகள், ஸ்டேஷனரி உபகரணங்கள், உணவுப் பொருட்கள், தங்கும் விடுதிகள்னு எல்லா துறைகள்லயும் முன்னணி நிறுவனமா இருக்காங்க ஐடிசியோட கிளை நிறுவனங்கள். 2018 தெற்காசியாவோட டைமண்ட் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் விருத ஐடிசியோட ஆசிர்வாத் நிறுவனமும், கோல்டு அவார்டு இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரியில ஐசிசியோட கிளாஸ்மெத் நிறுவனமும் தட்டிட்டு போச்சு. அதே வருஷம் ஐடிசியோட 6 தயாரிப்புகள் பப்ளிக் ரிலேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா பிரிவுல முதல் பரிச வாங்கி இருந்துச்சு. கொரோனா ஊரடங்கால கடுமையா பாதிக்கப்பட்ட கடந்த நிதியாண்டுல கூட 60 புதிய பொருட்களை சந்தைக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியே ஆகணும்.
2019 வருஷத்துக்கான சிறந்த கார்ப்பரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் சானிடேஷன் விருதையும் அதே வருஷத்தோட தேசிய பிஆர்எஸ்ஐ விருதையும் 5 பிரிவுகள்ல ஐடிசி நிறுவனம் வாங்கியிருக்காங்க. அதே போல ஐடிசியோட ஹரித்வார் ஆலை சிறந்த உணவு பாதுகாப்புக்கான விருதையும் கோவை நிறுவனம் சிறந்த மனிதவள மேம்பாட்டுக்கான விருதையும் வாங்கியிருக்கு. 1990களில் பங்கு சந்தையில நுழைஞ்ச இந்த நிறுவனம் தொடர்ச்சியான வளர்ச்சி பாதையிலேயே இருந்துட்டு வருது. 1999 வருஷம் இந்த நிறுவனத்தோட பங்குகள் 16 ரூபாயா இருந்துச்சு. இப்போ இந்த 23 ஆண்டுகள்ல பல மடங்கு வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. பங்கு மதிப்பு 200 ரூபாயும் கடந்து போயிட்டு இருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 2 மடங்கு வளர்ச்சிய ஐடிசி நிறுவனம் சந்திச்சிருக்கு.